ஒரு சகோதரியாகவும் என்னை போல இங்க இருக்கும் பெண்கள் மட்டும் இல்லாம இங்க இருக்கிற அனைவருமே இந்த வலியையும் இந்த வேதனையும் முன்னிருந்து பகிர்ந்துகிட்டு தான் நீங்க எல்லாரும் இங்க இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்து அதுல இருந்து உங்ககிட்ட இருந்து நான் வந்து நிறைய பலத்தை எடுத்துக்கிறேன். அரசியல்ல எல்லாமே சகஜமப்பா அப்படிங்கறது ரொம்ப சாதாரணமா பேசப்படுற பேசிட்டு சிரிக்கிற ஒரு விஷயமா போயிருக்கு. இருக்கலாமங்க, ஒரு அளவுக்கு இருக்கலாம், ஆனா எல்லாமே சகஜமப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கும். அந்த எல்லை இதுதான். அரசியல் லாபம் பெறதுக்காக என்ன வேணாலும் பேசலாம், யார வேணாலும் தாக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எப்பவுமே ஒரு எல்லை இருக்கும். அந்த எல்லை இப்ப தொட்டுட்டாங்க. ஒரு பெண் அப்படிங்கிறவ, ஒரு தாய், ஒரு மகள், ஒரு சகோதரி, நமக்கு வழிகாட்டியா இருக்கிற வாத்தியார்கள், உயிரை கொடுத்து வாழ்க்கைய வாழ கத்துக் கொடுக்கிற தெய்வங்கள், இந்த உலகத்தையே காக்கும் சக்தி அனைவருமே பெண்கள். ஒரு பெண்ணை இந்த அளவுக்கு இப்படிப்பட்ட வார்த்தையில கொச்சப்படுத்தி இழிவுபடுத்தி பேசும் போது இது கண்டிக்கிறதுக்கான வார்த்தையே போதாது. நம்மள, நம்மளுடைய பூர்வீகத்தை, நம்மளுடைய குடும்பங்களை, நம்மளுடைய ஒவ்வொரு தலைமுறைய வந்து நம்மளே கொச்சப்படுத்திக்கிட்ட மாதிரி ஆயிடுது. நம்ம இந்த நேரத்துல நின்னு குரல் கொடுத்து இதுக்கான சரியான தீர்வை நம்ம கேட்டு போராடி வாங்கலைன்னா நாம அனைவருமே பாரத தேசத்து இந்த மண்ணில பிறந்து வளர்ந்து இந்த வழிபாட்டில் வந்துட்டு இருக்கிறவங்க, ஒரு பெண்ண எப்படி மதிக்கணும், நம்மளோட தாய், நம்மளுடைய மகள்களை, சகோதரிகளை, நம்மளுடைய தெய்வங்களை நம்ம எப்படி மதிச்சு எப்படி காப்பாத்திக்கிட்டு வர்றோம் அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்தால ஒருத்தருடைய அரசியல் சுயநலமான லாபத்துக்காக கொஞ்சம் ஒரு துளி கூட நம்ம விட்டு கொடுக்க கூடாது. இந்த விஷயத்துக்கு இந்த வார்த்தையால சொல்ல முடியாத இந்த கொடூரமான விஷயத்துக்கு நியாயம் கிடைக்கணும். இந்த மண்ணில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும், என்ன வயசான ஒரு பெண்ணுக்கு இருந்தாலும், மன்னிப்பு கண்டிப்பா அவங்களை கேட்கணும். இன்னைக்கு நம்ம நாட்டுல, நம்ம தேசத்துல தினசரி ரொம்ப சாதாரணமா போன அளவுக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் என்னன்னா, பெண்கள் மீதையும் பெண் குழந்தைகள் மீதையும் நடந்துட்டு இருக்கிற அத்தியாச்சாரங்கள், அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த கொடுமைகள் தினசரி வாழ்க்கையில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சர்வசாதாரணமான ஒரு செய்தி வர்ற மாதிரி வர ஆரம்பிச்ச இந்த காலத்துல ஒரு பெண்ணுடைய பாதுகாப்புக்காக, பெண் குழந்தைங்களுடைய பாதுகாப்புக்காக இவ்வளவு நம்ம போராடிட்டு இருக்கிற இந்த காலத்துல ஒரு பெண்ணுடைய அந்தஸ்தை அப்படி உயர்த்தி காப்பாத்த வேண்டிய இந்த காலத்துல அரசியல் லாபத்துக்காக, சுயநலத்துக்காக அந்த பெண்ணை இப்படி தாழ்த்தி கொச்சப்படுத்தி இன்னும் கொடுமைகளுக்கு ஆளாக்குறது மன்னிக்க முடியாத தவறு, மன்னிக்க முடியாத குற்றம். இதுக்கு நமக்கு நியாயம் கிடைச்சே தீரணும். நம்ம பெண் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஒவ்வொரு தலைமுறைக்கும் இது கிடைக்க வேண்டிய நியாயம், இந்த மண்ணுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம். பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய, பாரத் மாதா கி ஜெய.